Good morning students. In today's class, we are going to learn about 2D shapes. 2D shapes na two dimensional shapes. Okay va? Innikku namma naalu shape paaka porom. Shape na enna? Ovvoru object ku oru size irukum illaya? Andha size paakkrappa ungalku eppadi theriyum? Bangle na eppadi circle a irukku nu theriyum? Oru notebook na square avo rectangle avo irukku nu theriyum? Adhellam na shapes nu solluvom. Sariya? Innikku vandha namma four shapes paaka porom. Square, rectangle, triangle and circle. இந்த நாலு ஷேப் பத்தி தெரிஞ்சுக்க போறோம் சரியா? ஃபர்ஸ்ட் ஷேப் நம்ம பார்க்க போறது ஸ்கொயர். சரியா? என்ன பார்க்க போறோம்? ஸ்கொயர். ஸ்கொயர் இஸ் அ க்ளோஸ்ட் ஷேப். பாருங்க நாலு சைடும் க்ளோஸ்டா இருக்கிறதுனால ஸ்கொயர் இஸ் அ க்ளோஸ்ட் ஷேப். ஸ்கொயர் ஹஸ் ஃபோர் சைட்ஸ். நாலு சைடு இருக்கு பாருங்க. ஃபோர் சைட்ஸ் இருக்கா ஸ்கொயருக்கு? ஸோ ஃபோர் சைட்ஸ் இருக்கு. ஸ்கொயர் ஹாஸ் ஃபோர் சைட்ஸ். Four sides layum, there are four corners. Square has four corners. 1, 2, 3, 4. Abdina four corners. Four sides are so equal for square. Four sides in a varako equal or square aportovarko. Four sides should be equal. So this is a square shape. Okay. நெக்ஸ்ட் ஷேப் நம்ம பார்க்க போகிறது ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள் ஷேப் எப்படி இருக்குது பாருங்கள். இதுக்கும் ஃபோர் சைட்ஸ் இருக்குது. ரெக்டாங்கிள் ஷேப்புக்கும் என்ன இருக்குது? ஃபோர் சைட்ஸ் இருக்குது. ஃபோர் சைட்ஸுக்கும் ஃபோர் கார்னர்ஸ் இருக்குது. ரெக்டாங்கிள் ஷேப்புக்கும் ஃபோர் கார்னர்ஸ் இருக்குது. பட் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். பாருங்கள் அபவ் பார்ட் அண்ட் பிலோ பார்ட் ஆர் ஈக்குவல்ஸ், ஈக்குவலாக இருக்குது. அண்ட் ஆப்போசிட் சைட்ஸ் பாருங்கள் ஈக்குவலாக இருக்குது. நாலு பக்கமும் ஒரே ஈக்குவலாக கிடையாது. ஆப்போசிட் சைட்ஸ் தான் ஈக்குவலாக இருக்குது ரெக்டாங்கிளுக்கு. சரியா? நெக்ஸ்ட் ஷேப் நம்ம பார்க்க போகிறது ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் ஹாஸ் த்ரீ சைட்ஸ். த்ரீ சைட்ஸ் முக்கோணத்துக்கு என்ன இருக்குது? த்ரீ சைட்ஸ் இருக்குது. த்ரீ கார்னர்ஸ் இருக்குது. ட்ரையாங்கிளுக்கு என்ன இருக்குது? த்ரீ கார்னர்ஸ் இருக்குது. த்ரீ கார்னர்ஸுமே இருக்குது, த்ரீ சைட்ஸுமே இருக்குது. பட் த சைட்ஸ் ஷுட் நாட் பி ஈக்குவல். ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சைஸ் மே பி ஈக்குவல் ஆர் அன்ஈக்குவல். ஈக்குவலாகவும் இருக்கலாம், அன்ஈக்குவலாகவும் இருக்கலாம் ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும். சரியா? நாட் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சர்க்கிள். சர்க்கிள் இஸ் அ க்ளோஸ்டு கர்வ். நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே க்ளோஸ்டு ஷேப். ஃபோர் சைட்ஸும் க்ளோஸ் ஆகி இருக்கு இல்லையா? ஸ்கொயருக்கும் ரெக்டாங்கிளுக்கும் ட்ரையாங்கிளுக்கும் த்ரீ சைட்ஸும் க்ளோஸ்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சர்க்கிள் பார்த்திங்கன்னா சர்க்கிளுக்கும் வந்து க்ளோஸ்டாக இருக்குது ஷேப்பு. சர்க்கிள் இஸ் நத்திங் பட் அ க்ளோஸ்டு கர்வ். ஸோ இந்த ஷேப்புக்கெலாம் நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸ்கொயர். ஸ்கொயருக்கு என்ன எக்ஸாம்பிள்? ஸ்கொயருக்கு வந்து ஒரு நோட் புக் கூட நீ எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். சரியா? நெக்ஸ்ட்டு ரெக்டாங்கிளுக்கு என்ன எக்ஸாம்பிள்? நம்மளோட ருப்பீஸ் நோட் இருக்கு இல்லையா, நம்ம ருப்பீஸ் நோட் தான் வந்து ரெக்டாங்கிளுக்கு எக்ஸாம்பிள். ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளுக்கு என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்? டிராஃபிக் சிக்னல் இருக்கு இல்லையா, டிராஃபிக் சிக்னலை நம்ம ட்ரையாங்கிளுக்கு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். க்ளோஸ்டு கர்வ். க்ளோஸ்டு கர்வ்னா என்ன? சர்க்கிளை சொல்லுவோம். சர்க்கிளுக்கு வந்து நீங்கள் ஒரு ஃபைவ் ருபீஸ் காயின், டென் ருபீஸ் காயின், ஒன் ருபி காயின் எதை வேணாலும் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? மிஸ் இப்போ உங்களுக்கு இந்த ஃபோர் ஷேப்ஸையும் டீச் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நீங்கள் எக்ஸசைஸ் என்ன பண்ணணும் அசைன்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறையா ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சில இது வந்து க்ளோஸ்டு ஷேப்பாக இருக்குது, சில இது ஓப்பன் ஷேப்பாக இருக்குது. க்ளோஸ்டு ஷேப்புக்கெலாம் நீங்கள் வந்து சீனு போடணும். இந்த மாதிரி ஓப்பன் வர ஸ்பேஸுக்கெலாம் ஷேப்புக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணணும்? ஓன்று போடணும். சரியா? இதை ஐடென்டிஃபை பண்ணும். எது க்ளோஸ்டு ஷேப், எது ஓப்பன் ஷேப்னு மிஸ்ஸை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நாலு பக்கமும் க்ளோஸாக இருக்கணும், மூணு பக்கமும் க்ளோஸாக இருந்தால் தான் அது க்ளோஸ்டு ஷேப். ஏதாவது ஒரு பக்கம் ஓப்பன் வந்தால் கூட அது ஓப்பன் ஷேப். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஷேப்லாம் இங்கே வரையணும். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் க்ளோஸ்டு ஷேப்னால் சி போடணும், ஓப்பன் ஷேப்னால் ஓ போடணும். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஓப்பன் ஷேப் வரையணும், உங்களுக்கு தெரிஞ்ச க்ளோஸ்டு ஷேப்பை வரையணும். தேர்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஷேப் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஷேப் பாருங்கள் ஸ்கொயர் இருக்குது. ஸ்கொயருக்கு வந்து எத்தனை சைடு இருக்குது, எத்தனை கார்னர் இருக்குது, இது வந்து எது கரெக்டுன்னு பார்க்கணும். ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவலா, ஆல் சைட்ஸ் ஆர் அன்ஈக்குவலா? ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இங்கே ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் டிக் பண்ணும். நேம் ஆஃப் த ஷேப் என்ன சொல்லியிருக்கேன் மிஸ்ஸஸ்? ஸ்கொயர். ஃபஸ்ட்டு இது மட்டும் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன், மற்றது எல்லாமே நீங்கள் தான் ஃபினிஷ் பண்ணி அனுப்பணும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸ்கொயருக்கு என்ன சொல்லியிருக்கேன்? நம்பர் ஆஃப் சைட்ஸ் எழுதணும், ஃபோர் சைட்ஸ். நம்பர் ஆஃப் கார்னர்ஸ், ஃபோர் கார்னர்ஸ். ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக டிக் பண்ணணும். நேம் ஆஃப் த ஷேப் ஸ்கொயர். இதே மாதிரியே நீங்கள் ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், சர்க்கிளுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணி அனுப்பணும். இந்த பேஜை உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புவேன்,
மிஸ் நீங்க இத கம்ப்ளீட் பண்ணி இன்னைக்கு ரிப்போர்ட் அனுப்புறோம் சரியா ஸ்டூடண்ட்ஸ் थैंक यू सी यू नेक्स्ट क्लास